பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500 மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டானிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140 மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல்நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, ஃபீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர், 1,00,000 மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை 1,000,000 யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலு, டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசகம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்த கந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஒரு மிகப்பெரிய பண்டிதர் ஹரிச்சந்திர புராணத்தை அழகாக சொல்லி முடித்தார். 6 கதை ஹரிச்சந்திர புராணம் சொல்லி முடித்தவுடனே ஒரு பெருமிதம், பெருமை. முன்னால் இருந்த ஒருத்தரை பார்த்து கேட்டார், அப்பா இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்ட? அவர் சொன்னார், இறந்தாலும் சத்தியத்தையே பேச வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டேன். நாம் மரணமே வந்தாலும் சத்தியம்தான், சத்தியத்தையே பேச வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டேன். ரொம்ப பெருமையா போச்சு. ஆஹா, சரியா எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. பக்கத்திலேயே இருந்த இன்னொருத்தரை கேட்டார், அப்பா நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? ஒரு அவசரம் ஆபத்துன்னா சம்சாரத்தை வித்தா கூட தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதே கதை, ஒரே கதை, ஒரே சொற்பொழிவு,
ஒரே நிகழ்ச்சி, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் புரிந்து கொள்கின்றார்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விளக்கத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். அரிச்சந்திரன் கதையிலிருந்து சத்தியத்தை மட்டுமே பேச வேண்டும் என்கின்ற உண்மையையும் கற்றுக்கொள்ளலாம். ஒரு அவசரத்திற்கு மனைவியை அடக வைக்கவோ விற்கவோ செய்யலாம் என்ற உண்மையையும் கற்றுக்கொள்ளலாம். எந்த ஒரு செய்தியிலிருந்தும் எந்த ஒரு கதையிலிருந்தும் நித்தியம் என்கின்ற கோணத்திலிருந்து பார்த்தும் கற்றுக்கொள்ளலாம், அனித்யம் என்கின்ற பார்வையிலிருந்தும் கோணத்திலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம். நேற்று உங்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன பட்டிமன்றம் நடத்த சொல்லி வேண்டுகோள் விடுத்திருந்தேன். நேற்றைய கருத்தின் சாரம், உண்மையிலேயே நாம் பார்க்கின்ற உலகம் இருக்கிறதா இல்லையா, இது கனவா அல்லது நனவா, உங்களுக்குள் ஆழ்ந்து பட்டிமன்றம் நடத்துங்கள் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தேன். உண்மையிலேயே இந்த பட்டிமன்றத்தினுடைய காரணம், நடத்த வேண்டிய இந்த பட்டிமன்றம் நடத்த சொன்னதன் காரணம் தீர்ப்பை தெரிந்து கொள்வதற்காக அல்ல. தீர்ப்பை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது, உணர்ந்து கொள்ள மட்டுமே முடியும். ஆனால் இந்த கருத்துக்கள் நமக்குள் முழுகும் பொழுது நமக்குள் ஏற்கனவே ஆழமாக வேரூன்றி போயிருக்கும் அஞ்ஞான கருத்துகளின் ஆணிவேர் அசையத் துவங்கும். பாஸ்பரச எந்த இடத்துல வச்சிங்கனாலும் அதை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அந்த பாஸ்பரஸ் எரிச்சிரும். ஒரு மரப்பெட்டியில வச்சிங்கன்னா மரப்பெட்டியை எரிச்சிரும், கற்பூரத்து பக்கத்தில் வச்சா கற்பூரத்தை எரிச்சிரும், பஞ்சு பக்கத்தில் வச்சிங்கன்னா பஞ்சை எரிச்சிரும். பாஸ்பரஸை எது மேலே வச்சிங்கனாலும் அதை சுற்றி என்னென்ன இருக்கும் அத்தனையும் பாஸ்பரஸ் எரிச்சிரும். அதே மாதிரி இந்த ஞான கருத்துக்கள் நமக்குள் வைத்து பூட்டப்படும் பொழுது சுற்றி இருக்கும் அஞ்ஞான அழுக்கை எரித்து விடும், அஞ்ஞானத்தினுடைய ஆணி வேரை அசைத்து விடும். முதல்ல ஒரே ஒரு விஷயம், உண்மையிலேயே நாம் பார்ப்பதெல்லாம் உண்மையா இல்லையான்ற சந்தேகம் வந்தாலே போதும், அது உண்மையா இல்லையான்ற தெளிவு வர வேண்டிய அவசியம் கூட இல்லை. இந்த உலகம் கனவா நனவான்னு தெளிவு வர வேண்டாம், சந்தேகம் வந்தாலே போதும், பாதி வேலை முடிஞ்சு போச்சு. சந்தேகம் வந்தாலே அந்த சந்தேகத்தை ஆதரிக்கிற ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் உங்க மனசுல வர ஆரம்பிச்சிடும். பொதுவாகவே சாமி நேரடியான முடிவுகளை கொடுக்கறது இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு சின்ன கதை ஒன்று சொன்னா புரியும். ஒருத்தர் என்ன பார்க்க வந்திருந்தார் ஆசிரமத்துக்கு. சாமி நான் தங்கட்டுமா, ஒரு நாலு நாள் தங்கட்டுமான்னு கேட்டார். ஆசிரமத்திலே தங்கட்டுமான்னு நான் சரிப்பா தங்குங்க அப்படின்னு சொன்னேன். சரி நல்லா தங்குங்கப்பா, அதுக்கு என்ன நல்லா தங்குங்கய்யா அப்படின்னு நான் தங்குங்கன்னு சொன்ன அடுத்த வினாடியே அவர் கிளம்பி போறதுக்கான எல்லா ஆர்கியூமெண்ட்டும் சொல்ல ஆரம்பிச்சார். இல்லை சாமி, எனக்கு வீட்டில் இருக்கு, வேலை இருக்கு, எனக்கு இந்த இடத்துல வேலை இருக்கு, நான் அங்கே போகணும், இங்கே போகணும். நான் சொன்னேன் சரி பரவாயில்ல நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னேன். கிளம்புங்கன்னு நான் சொன்ன அடுத்த வினாடியே அவர், இல்லை இல்லை சாமி தங்கனா ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு, இங்கேயே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு, இந்த இடம் ரொம்ப அற்புதமாக இருக்கு, உங்கள்கிட்ட ஹீலிங் வேறு எடுத்துக்கலாம், ஒரு நாலஞ்சு நாள் இருந்துட்டு போகலான்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் சரி பரவாயில்ல அப்போ தங்குங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். உடனே திரும்ப இல்லை இல்லை சாமி வீட்டில் வேலை இருக்கு. மனம் நாம் என்ன சொல்கிறோமோ அதுக்கு எதிரான எல்லா ஆர்கியூமெண்ட்ஸையுமே ரெடி பண்ணிடும். பல நேரத்தில் நான் பார்த்துருக்குறேன், அவங்க குழப்பத்தில் இருக்கிறதுனால தான் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இப்போ தங்கணுமா வேணாமான்னு அவரே முடிவெடுத்துட்டு இருந்தாருனா என்கிட்ட கேட்கவே மாட்டார், என்கிட்ட வந்து சொல்லுவார் சாமி நான் தங்க போகிறேன் இல்லை நான் போக போறேன்னு. அவர் எங்கிட்ட வந்து கேட்கும் பொழுதே அவர் வந்து ஒரு டைலமால இருக்கார், ஒரு குழப்பத்தில் இருக்கார், அதனால தான் கேட்கிறார். ஆனால் நாம எந்த முடிவை சொன்னாலும் அதுக்கு எதிர் முடிவுக்கான விவாதங்களை அவர் எடுத்து வைக்கிறார். மன அமைப்பே அப்படித்தான். எப்பவுமே ஒரு முடிவு உங்களுக்கு அளிக்கப்பட்டால் அதுக்கு எதிர் முடிவுக்கு அதுக்கு எதிரான எல்லா விவாதங்களையுமே எடுத்து வைக்கிற அமைப்பு நம்முடைய மன அமைப்பு. அதாவது இக்கரையில் இருந்தால் அக்கறை பச்சையா தெரியும், அக்கறையில் இருந்தால் இக்கரை பச்சையா தெரியும். இது நம்முடைய இயற்கையான ஸ்வபாவம். அதனால்தான் எந்த ஞான கருத்துக்களுமே ஒரு முடிவாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டா உடனே என்ன பண்ணுவீங்க, நம்முடைய மனம் என்ன பண்ணும், அதுக்கு எதிர்த்தரப்பு விவாதம் எல்லாத்தையுமே எடுத்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால தான் அதை ஒரு முடிவாக கொடுக்காமல் உங்களுக்குள் நீங்களே ஆராயும்
ஒரு ஆராய்ச்சி கருத்தாக கொடுத்தேன். அதுதான் சாமி திரும்பவும் சொல்ல விரும்புறேன். இந்த கருத்துக்கள் உங்களுக்குள் ஊறுவதற்கு அனுமதியுங்கள். இருதரப்பு வாதங்களும் உங்களுக்குள் மீண்டும் மீண்டும் நடக்கட்டும். இந்த இருதரப்பு வாதங்கள் வரும் பொழுதே, இந்த சந்தேகம் கிளம்பும் பொழுதே, இயற்கையிலேயே நமக்குள் ஒரு ஆழ்ந்த தேடுதல் உருவாகும். ஒரு ஆழ்ந்த தேடுதல் உருவாகும். தேடுதலை உருவாக்குவதுதான் நித்தியத்தின் பணி. நித்திய சொற்பொழிவில் சொல்லிட்டு இருந்த நித்தியம், தியானம், ஆனந்தம்னு மூணு படி. அதாவது நீங்கள் இப்போது இருக்கின்ற சாதாரண மனநிலையை விட அப்பாற்பட்ட ஒரு ஆனந்தமான நிலை உண்டு, அதை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு தேடுதலை உருவாக்குவது முதல் படி. இந்த முதல் படியைத்தான் நித்தியம் செய்கின்றது. ஓரிரு கருத்துக்கள் இன்று நாம் ஆழ்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஓரிரு கருத்துக்கள். தந்திரசாஸ்திரத்தின் சூத்திரங்களையும் அதன் மொழிபெயர்ப்புகளையும் தெரிந்து கொள்ள துவங்குவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், இவை உபதேசங்கள் அல்ல. நேற்று நான் சொல்லிட்டு இருந்தப்போ உங்களுக்கு சொன்னேன், உலகத்திலேயே எல்லாரும் கொடுக்க விரும்புவது யாருமே வாங்காதது உபதேசம்தான். உலகத்தில் எல்லாருமே கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் யாருமே வாங்கிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு பொருள் உண்டுனா அது உபதேசம். இது உபதேசங்கள் அல்ல, இவை தந்திரங்கள், டெக்னிக்ஸ், யுக்திகள், நுட்ப முறைகள். இந்த கருத்துக்களை வெறுமனே கேட்டு உங்களுக்குள் வைத்து வாத பிரதிவாதங்கள் செய்தால் அதுவே போதுமானது, வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஒரு சின்ன உதாரணம், நம்முடைய மன அமைப்பு எப்படி இயங்குது அப்படிங்கறத பத்தி. சில நேரத்துல யாராவது நம்முடைய நெருங்கிய நண்பர்களோ உறவினர்களோ இறந்து போயிட்டாங்கன்னா வாழ்க்கை மேலேயே வெறுப்பு வந்துடும். ஆஹா, இறந்து விட்டாரே, ஐயோ நமக்கும் இப்படித்தான் என்னைக்கும் ஆக போகுது, வாழ்க்கையே இவ்வளவுதானே அப்படின்ற ஒரு வெறுமை தட்டிவிடும். ஆனா அந்த வெறுமை எவ்வளவு நேரம் இருக்கும்னா, அதிகபட்சமா அவருடைய அந்த ஈமக்கிரியை முடிஞ்சு தலை குளிக்கிற வரைக்கும் தான், அதுக்கு மேல கிடையாது. திருமூலர் அழகா ஒரு இடத்துல சொல்றாரு, பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூரையங் ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு, பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தனரே. அதாவது ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு, ஊர் எல்லாரும் கூடி ஒலிக்கு அழுவார்கள், சுடுகாட்டுக்கு கொண்டு போய் கொளுத்தி நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தனரே. அந்த குளத்துல குளிச்சு எந்திரிச்ச உடனே நினைப்பு முடிஞ்சு போகும். எவ்வளவு நேரம் இருக்கும்னா, இந்த தலை குளிக்கிற வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வெறுமை மறந்து போகும். திரும்ப நம்முடைய வாழ்க்கையில இயங்க ஆரம்பிச்சிருவோம். சில நேரங்கள்ல இந்த மரணத்தினால் ஏற்படுகிற வெறுமை தெளிவை நமக்குள் உருவாக்கும் வாய்ப்புண்டு. இன்னைக்கு மதியானம் டிவியில ஒரு நேரடி பேட்டி நடந்துட்டு இருந்தது. அப்போ ஒரு அம்மா கேட்டாங்க, என்னுடைய மகன் இறந்து விட்டான், அவங்களுடைய துக்கத்தை பகிர்ந்துட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், உங்களோட பேசுறேன் வாங்கம்மா அப்படின்னு. சில நேரங்கள்ல துக்கம் கூட நமக்கு கற்றுத்தர முடியும், துக்கம் கூட நம்மை தெளிவாக்க முடியும், துக்கம் கூட நமக்கு ஆசிரியனாக மாற முடியும், துக்கம் கூட நமக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தரும் குருவாக மாற முடியும். தெளிந்த மன அமைப்பு இருந்தா துக்கம் கூட ஒரு தெளிவான மன அமைப்பா மாற முடியும். நம்முடைய பூஜா மந்திரங்கள்ல சண்டிஹோம் மந்திரத்துல ஒரு மந்திரம் இருக்கு, அனைஸ்வர்யாய நமஹ. அப்படின்னா ஏழ்மையை வழிபடுகிறேன்னு அர்த்தம். அனைஸ்வர்யம், ஏழ்மையை வழிபடுகிறேன்னு ஒரு மந்திரம். ஏன் ஏழ்மையை போய் வழிபடணும்? ஐஸ்வர்யத்தை வழிபட்டா நல்லது, லக்ஷ்மி வழிபடுறோம், ஏழ்மையை ஏன் வழிபடுறோம்?
இந்த உரையில பாஷ்யக்காரர் எழுதுறாரு, சில நேரங்களில் ஏழ்மை கூட மீண்டும் மீண்டும் நம்மை இறைவனை நினைக்க தூண்டும், சில நேரங்களில் வியாதி கூட மீண்டும் மீண்டும் நம்மை ஞான தெளிவை நோக்கி ஆழ்ந்து செல்ல தூண்டும். நம்முடைய பக்தர் ஒருத்தர் சோரியாசிஸ், தோல் வியாதிக்காக சாமியை பார்க்க வந்தார். அவருக்கு ஹீல் பண்ணும், ஒரு நாலஞ்சு நாள் ஹீல் பண்ண ரொம்ப நல்லாயிட்டே வந்தது. அதுக்குள்ள நம்முடைய தியான முகாம் ஒன்று கலந்துக்கிட்டார். தியான முகாமில் கலந்துக்கிட்ட அப்புறம் சரியாகணுன்ற அவசியம் இல்லை, இந்த வியாதி வராமல் இருந்தால் ஒருவேளை உங்களை மிஸ் பண்ணியிருப்பேன், அதனால ஒரு விதத்தில் இந்த வியாதி எனக்கு நல்லது செஞ்சதுன்னு சொல்றார். ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய ஏழ்மையும் வியாதியும் கூட நமக்கு பாடம் கற்பிக்க முடியும், நம்முடைய துக்கம் கூட நமக்கு சரியான விஷயத்தை சொல்லித்தர முடியும். ரெண்டே ரெண்டு தான், வாழ்க்கையில் வர்ற எல்லா நிகழ்ச்சிகளையுமே குருவாகவும் இறைவனின் தூதனாகவும் ஏற்றுக்கொண்டு நம்மை வளர்த்து கொள்வது, இல்லை எல்லா நிகழ்ச்சிகளையும் எதிர்த்து எதிர்த்து சண்டையிட்டு நம்முடைய எதிரியாகவே நினைத்து நம் வாழ்க்கையை நரகமாக்கிக் கொள்வது. இந்த ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கு. வாழ்க்கையில நிகழ்ச்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே நடக்கும், நல்ல நிகழ்ச்சியாகட்டும் கெட்ட நிகழ்ச்சியாகட்டும் நடந்தே தீரும், அதுல நடக்காது அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆனா நிகழ்ச்சியிலிருந்து கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையை மேம்படுத்தி ஆனந்தமயமாக்கி ஒரு சொர்க்க நிலையை ஞான நிலையை அடைவதா, அல்லது நிகழ்ச்சியை எதிரியாக கருதி வாழ்க்கையின் போக்கை எதிரியாக கருதி மீண்டும் 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 அதை எதிர்த்து நம்முடைய வாழ்க்கையை துக்கமயமாக்கிக் கொள்வதா, இந்த ரெண்டு சாய்ஸ் நம்ம கையில் இருக்கு. இந்த ரெண்டு சாய்ஸ் நம்ம கையில் இருக்கு. வாழ்க்கையை எதிர்கொண்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலிருந்தும் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் மன அமைப்பைத்தான் நித்தியம் என்கின்ற பெயரால் அழைக்கிறேன். அந்த மன அமைப்பு நித்யா நித்திய வஸ்து, நம்முடைய வேதாந்தத்தில் சொல்லுவாங்க, எது நிலையானது எது நிலையில்லாதது அப்படிங்கிற தெளிவு எடுத்து வருவது மனதிற்குள்ள, தெளிவை கற்றுக்கொள்வது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நமக்கே சில நேரத்தில் இந்த மரணத்தை பற்றி ஒரு எண்ணம் வரலாம், மரணம் இந்த உலகம் நிலையில்லாதது அப்படிங்கிற ஒரு தெளிவு வரலாம். வந்த உடனே மனசு என்ன தோணும், ஆமாம்பா மொத்தமுமே உண்மை இல்லை, மொத்தமுமே அழிய போகுது, உள்ள போன சுவாசம் வெளியில வரலன்னா நம்ம வாழ்க்கை நம்ம எதுக்கெல்லாம் எதுக்காகலாம் ஓடி 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 வாழ்க்கையே நரகமாக்கிட்டோமோ அதெல்லாமே இல்லாமல் போயிட போகுது, அதெல்லாமே இல்லாமல் போக போகுது, வாழ்க்கையே ஒன்றும் பெரிய நிலை இல்லாதது அப்படின்ற இந்த எண்ணம் வரும்பொழுது நமக்குள்ள ஒரு பெரிய அமைதியும் வர வாய்ப்பு இருக்கு. உண்மை, இதற்கு மேல நம்மை வருத்தி வாழ்க்கையை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு தேவையான அளவுக்கு உழைப்போம், உழைத்து வருவதை வைத்து ஆனந்தமாக வாழ்வோம், அனாவசியமான துக்க சுமையை மன அழுத்தத்தை மன உளைச்சலை இதை செய்தே ஆக வேண்டும் அதை செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தையும் உளைச்சலையும் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற தெளிவு சில நேரத்தில் வரும். ஆனால் அந்த தெளிவு வரும்பொழுதே அப்படியே அந்த தெளிவு நமக்குள்ள இருந்துட்டா நல்லது, இருக்கிறது இல்லை உடனே என்ன பண்ணும் மனசு, இப்படி எல்லாம் நினைச்சு சும்மா இருந்தா பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி கார் வாங்க முடியாது. எப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி கார் வாங்க முடியாதுன்ற எண்ணம் வந்ததோ உடனே அந்த பழைய வேகம் ஆரம்பிச்சிடும், இவ்வளவு நேரம் நடந்த வேதாந்த விசாரமும் காணாம போயிடும். சிவம் பபூவதே தனு சிவாசரவியாயதவதயானோ ருத்ரமிளயா யாதே ருத்ர சிவா தனூர கோர பாப காஷினி
சில நேரத்துல நமக்குள்ளே கூட ஒரு அமைதியும் ஒரு ஆழமும் ஒரு இனிமையும் வர ஆரம்பிக்கும். அந்த வர ஆரம்பிக்கிற அமைதியையோ ஆழத்தையோ நாம் நிலைத்திருக்க விடுவதில்லை. அதுதான் முக்கியம், நிலைத்திருக்க விடுவதில்லை. ஏதாவது இன்னொரு எண்ணம் வந்து உடனே அதுல இருந்து நம்மளை வெளியில எடுத்துட்டு வந்துடும். அது வாழ்க்கை, இந்த அனுபவம்ங்கிற வார்த்தைக்கு ஒரு அழகான விளக்கம் உண்டு. எத்தனை நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கிறதுன்றதை வச்சு நீங்க அனுபவசாலின்னு சொல்ல முடியாது. அந்த நிகழ்ச்சிகள் இருந்து எவ்வளவு கத்துக்கிட்டு இருக்கிறோன்றதை வச்சுதான் அனுபவசாலின்னு சொல்ல முடியும். எத்தனை நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில நடந்திருக்குன்றதை வச்சு அனுபவசாலின்னு சொல்ல முடியாது. அந்த நிகழ்ச்சிகள் இருந்து எவ்வளவு நீங்க கத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்றதை வச்சுதான் அனுபவசாலின்னே சொல்ல முடியும். வாழ்க்கையை குருவாக ஏற்றவர்கள் தான் அனுபவசாலிகள். வாழ்க்கையை குருவாக ஏற்றுக்கொள்ளுதல். அடுத்த சூத்திரத்திற்குள் நுழைவோம். அடுத்த சூத்திரத்திலிருந்து நாம் கருத்துக்களை பார்ப்போம். சமசத்ரௌ ச மித்ரே ச சமோ மானாவமானயோஹ ப்ரஹ்மண பரிவிரதி தத்வத் இதி ஞானாத்வ சுகி பவேத். இது அற்புதமான சூத்திரம். சமசத்ரௌ ச மித்ரே ச சமோ மானாவமானய. அதாவது நண்பனிடமும் எதிரியிடமும் துக்கத்திலும் சுகத்திலும் சமமாக இருத்தல். இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. மேலோட்டமாக பார்த்தால் புரியாது. உண்மையில பாத்தீங்கன்னா இந்த சமமாக இருத்தல் அப்படிங்கிற கருத்தை நாம ரொம்ப தவறா புரிஞ்சுக்கிறோம். எரும மாடு கூட உண்மையிலேயே சமமா இருக்கும். மழை பெய்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, சமமா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? மழை பெய்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, எரும மாடு சமமா இருக்கும். ஆனா எருமை மாட்டுக்கு இருக்கிற சமத்துவம் சமத்துவம் கிடையாது. அது இன்சென்சிட்டிவிட்டி, அது வந்து உணர்வு இன்மை. உணர்வு இன்மையினால் வருகிற சமத்துவம் அது கிடையாது. முழு உணர்வினால் வருகிற சமத்துவம் தான் சரியானது. அப்படின்னா என்னன்னு ஆழ்ந்து பார்ப்போம். உணர்வின்மையினால் வருகிற சமத்துவத்தையும் முழு உணர்வினால் வருகிற சமத்துவத்தையும், அதாவது மூன்று விதமான குணங்கள் உண்டு. சத்துவம் ரஜஸ் தமஸ். தமஸ் அப்படின்னா முழு மந்தத்தன்மை, எதையுமே செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருக்கும் மந்தத்தன்மை. ரஜஸ் அப்படின்னா பரபரப்பா வேக வேகமா ஓடிட்டு இருக்கிறது, இங்கும் அங்குமாக ரெஸ்ட்லெஸ்ஸா அலைபாயறது, இதை செய்வது அதை செய்வது அதை செய்வது அதை செய்வதுன்னு ஓடி ஆடிக்கிட்டே இருக்கிறது. சத்துவம் அப்படின்னா எல்லாவற்றையும் செய்வது, ஆனால் எல்லாவற்றிற்கும் நடுவில் ஒரு சாந்தத்தையும் அமைதியையும் நமக்குள் வைத்திருப்பது. சத்துவகுணம் அப்படிங்கிறது சோம்பேறித்தனம் அல்ல, எல்லா வேலைகளையும் முழுமையாக செய்வது, எல்லா செயல்களிலும் ஆழ்ந்து ஈடுபடுவது, ஆனால் எந்த செயலாலும் எந்த வேலையினாலும் பந்தப்படுத்தப்படாமல் இருப்பது. ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சத்வகுணமும் தமோ குணமும் ஒரே மாதிரியே இருக்க மாதிரியே தோணும். இந்த மந்தத்தன்மையையும் தியானத்தன்மையும் ஒரே மாதிரி இருக்க மாதிரியே தோணும். ஆனா தியானத்தன்மையில மனம் அமைதியாக இருக்கும், உடல் இயங்கும். மந்தத்தன்மையில உடல் அமைதியா இருக்கும், மனம் இயங்கிக்கிட்டு இருக்கும். உடல் அமைதியா இருந்தாலும் மனம் இயங்கிக்கிட்டு இருக்கும். இன்சென்சிட்டிவிட்டிக்கும் ஃபுல் சென்சிட்டிவிட்டிக்கும் ஒரு முழுமையான வித்தியாசம் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இப்போ ஆழ்ந்து இந்த சூத்திரத்தினுடைய கருத்தை பார்ப்போம். எந்த இடத்தில் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையே நாம் இழக்கிறோம் அப்படிங்கிறத கருத்தை பார்ப்போம். நம் வாழ்க்கையில எந்த நிகழ்ச்சியை பற்றியும் ஒரு எதிர்பார்ப்பையும் நமக்குன்னு ஒரு கருத்தையும் உருவாக்கி வைத்து விடுகிறோம்.
ஒரு நபராகட்டும், ஒரு சூழ்நிலையாகட்டும், ஒரு நிகழ்ச்சியாகட்டும், ஒரு கருத்தை நமக்கு நாமே உருவாக்கி வச்சிருவோம். அந்த கருத்துக்கு ஒத்து வந்தால் மட்டும்தான் அந்த நபரை ஏற்றுக்கொள்வோம். அந்த அந்த கருத்துக்கு ஒத்து வந்தால் மட்டும்தான் அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்வோம். அந்த கருத்துக்கு நாம் உருவாக்கி வைத்த கருத்தோடு ஒத்து வரவில்லை என்றால் அந்த சூழ்நிலையும் நபரையும் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த சூழ்நிலையும் நபரையும் நாம் மனதால் மதிப்பதில்லை. ஸ்தோத்திரம் ததக்கிம் 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 ததக்கிம். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அடுத்தென்ன 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 அடுத்தென்ன. நம்முடைய மனம் என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் அடுத்தென்ன அடுத்தென்ன அடுத்தென்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். டூ வீலர்ல போயிட்டு இருப்போம், ஏதோ ஒரு நல்ல நேரம் வந்து ஒரு ஃபியட் கார் வாங்கிடுவோம். ஆனா அந்த ஃபியட் கார்ல உட்காரும் பொழுதே மனசு வந்து மாருதி எஸ்டீம் பத்தி நினைக்கும். மாருதி எஸ்டீம்ல உட்காரும் பொழுதே மனசு குவாலிஸோட ஸ்டியரிங்க பிடிச்சிட்டு இருக்கும். ஒருவேளை குவாலிஸ் வந்துருச்சுன்னா மனசு பென்ஸ பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கும். அடுத்தென்ன அடுத்தென்ன அடுத்தென்னதான் போவோமே தவிர, இந்த அடுத்து என்ன அப்படின்னு போய் வளர்றதுல தவறில்லை. ஆனா இந்த வளர்கிற வேகத்துல இருப்பதை அனுபவிக்க மறந்து விடுகிறோம். அதுதான் பெரிய பிரச்சனை. அப்ப என்ன ஆகுது, இந்த அனுபவிக்கும் தன்மை இல்லாமல் போய்விடுகிறது. நமக்குள் வாழ்க்கையை அனுபவிக்கும் தன்மை அழிந்து விடுகிறது. முதல்ல என்ன நினைக்கிறோம், படிக்கிற காலத்துல வேலை கிடைச்சிட்டா வாழ்க்கை ஆனந்தமாயிடும், அப்புறம் அனுபவிக்கலாம். வேலை கிடைச்ச உடனே திருமணம் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை ஆனந்தமாயிடும், அப்புறம் அனுபவிக்கலாம். திருமணம் ஆன உடனே ஒரு வீடு கட்டினா வாழ்க்கை ஆனந்தமாயிடும், அப்புறம் அனுபவிக்கலாம். வீடு கட்டின உடனே குழந்தை பிறந்து எல்லாம் நல்லா ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை ஆனந்தமாயிடும், அப்புறம் அனுபவிக்கலாம். குழந்தை பிறந்ததும் இப்போ படிச்சு முடிச்சோடனே நம்ம வாழ்க்கையே ஆனந்தமாயிடும், அப்புறம் அனுபவிக்கலாம். படிச்சு முடிச்சதும் திருமணம் ஆயிடுச்சுன்னா பையனுக்கு நமக்கு அதுக்கப்புறம் வாழ்க்கையே ஆனந்தமாயிடும், அனுபவிக்கலாம். திருமணம் ஆகி முடிக்கும் பொழுது வாழ்க்கையை ஆனந்திக்கிற அனுபவிக்கின்ற தன்மையே நமக்குள் இல்லாமல் போய்விட்டு நாம் ஒரு மிகப்பெரிய நினைவுகளின் சுமையை சுமந்து கொண்டு நம் வாழ்ந்த மன அமைப்பை நமக்குள் வைத்துக் கொண்டிருப்பதை ஒன்றைத்தான் கவனிப்போம். அதாவது வெளி உலகத்திலே நாம் அனுபவிக்க வேண்டிய நம்முடைய உடைமைகளையும் பொருட்களையும் உருவாக்குவதில் தவறில்லை. ஆனால் அதை உருவாக்குகின்ற வேகத்தில் அனுபவிக்கின்ற தன்மையை இழந்து விடுகின்றோம். 1000 இனிப்ப நம்ம முன்னாடி வச்சாலும் ருசிக்கின்ற தன்மை நாக்கில் இல்லைன்னா அதை அனுபவிக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில எத்துணை சொத்தும் சுகமும் ஆடம்பரமும் வந்தாலும் இதை அனுபவிக்கின்ற ஒரு நிதானமும் அமைதியும் ஆனந்தமும் நம்முடைய மன அமைப்புல இல்லைன்னா அனுபவிக்க முடியுமா? ஏன்னா மனதை வைத்துதான் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க போறோம். உங்களுடைய மனத்தின் பக்குவம் தான் நீங்கள் அனுபவிக்கும் அனுபவத்தின் சாரம். நீங்க வாழ்க்கையை அனுபவிக்கிறதே உங்களுடைய மனசை வச்சுதான். உங்க மனம் எந்த மாதிரியான மன அமைப்போடு உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதை வச்சுதான் இந்த வாழ்க்கையை அனுபவிக்கவே போறோம். நாம் என்ன பண்றோம், பெரும்பாலான நேரத்துல கண்களை விற்று ஓவியத்தை வாங்குகிறோம், தூக்கத்தை விற்று படுக்கையை வாங்குகிறோம், நம்முடைய கால்களை விற்று நாட்டியம் கற்றுக்கொள்கிறோம். வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா வெளி உலகத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வீடோ வசதிகளையோ பொருட்களையோ சம்பாதிப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இந்த சம்பாதிக்கிற மன அமைப்பு, இந்த போக்கு, இந்த சம்பாதிக்கும் பொழுது நாம் வாழ்கின்ற மன அமைப்பு, என்ன ஓட்டம், அந்த மன அமைப்பில் தான் தவறு இருக்கிறது. சரியான மன அமைப்பை உருவாக்காம விடும் பொழுது இயற்கையிலேயே வாழ்க்கையை அனுபவிக்கும் தன்மையை இழந்து விடுகிறோம். இந்த வாழ்க்கையை அனுபவிக்கும் தன்மையை இழக்காமல் வாழ்க்கையை வளமாக்குவதைத்தான் நித்தியம் என்கின்ற பெயரால் சொல்ல விரும்புகின்றேன். வாழ்க்கையை அனுபவிக்கும் தன்மையை இழக்காமல் இருத்தல், அதாவது
ஒரு சின்ன ஜென் ஸ்டோரி. ஒரு ஜென் ஞானி ஒருத்தர அரசன் தூக்கிலிடுமாறு உத்தரவிட்டுறான். நாளை காலை அந்த ஞானிக்கு தூக்குன்னு, ஏதோ ஒரு தவறுன்னு அரசனுக்கு தெரிய வருது. நாளை காலையில் தூக்குன்னு அறிவிச்சிடணும். ஏதோ ஒரு வதந்தி, ஏதோ தவறு. ஞானிகளை பற்றி வதந்தி பரப்புறது ரொம்ப ஈஸி, ஏன்னா அவங்க ஜாஸ்தி மறுத்து பேச மாட்டார்கள். இல்லை பரப்புறது ரொம்ப ஈஸி. ஏதோ ஒரு வதந்தி, அரசன் தூக்கிலிடுமாறு உத்தரவிட்டுறான். அவர் அவருடைய இயற்கையான வேலையை செஞ்சிட்ருக்கார், அவருடைய தினசரி வேலைகளை செஞ்சிட்ருக்கார். சீடன் ஒருத்த வந்து கேட்குறான், சுவாமி அரசர் உங்களை தூக்கிலிட சொல்லிட்டாரு, உங்களுக்கு தெரியாதா, துக்கமா இல்லையா, நாளை காலையில் சாக போறீங்களே. அவர் சொல்றாரு, நான் இந்த கணத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த வினாடியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அடுத்த வினாடியே எனக்கு ரொம்ப அளவுக்கு அதிகம். 24 மணி நேரம்ன்றது ரொம்ப ஜாஸ்தி, அதுக்கு 24 மணி நேரத்தை தாண்டி யோசிக்கிற அளவுக்கு யாருக்குப்பா நேரம் இருக்கு, விடுப்பா. ஆழ்ந்து புரிந்து கொண்டால் இதை புரிந்து கொள்ளலாம், இந்த கணம், இந்த க்ஷணம், இந்த வினாடி, இதை அனுபவிப்பதற்கே எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்றார். இதுவே ரொம்ப அற்புதமா இருக்கு. இதை அனுபவிக்க முடியாத போது அடுத்த க்ஷணத்தை எப்படி உங்களால் அனுபவிக்க முடியும்? பொதுவாகவே நாம நாளைக்கு நல்லா இருப்போம், நாளைக்கு நல்லா இருப்போம், நாளைக்கு நிம்மதி வந்துடும், நாளைக்கு துக்கம் போகும் அப்படின்னே தான் நம்முடைய மனத்தை தள்ளி போட்டு கொண்டே இருப்போம். ஆனந்தத்தை தள்ளி போடுதல் சொல்றது, அதாவது ஆனந்தம் நம்முடைய கதவை தட்டி கொண்டே இருக்கிறது, அமைதி நம்முடைய கதவை தட்டி கொண்டே இருக்கிறது, நாம் கதவை திறப்பதில்லை, தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறோம். நம்முடைய மன அமைப்பு அந்த மாதிரி, நம்முடைய மனதினுடைய அமைப்பு நமக்கு அமைதியை கொடுக்கிற, ஆனந்தத்தை கொடுக்கிற எந்த விஷயமாவது நடந்தால் we take that for granted. அதை என்ன பண்ணுவோம், ஓ இது இப்படித்தான் அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனால் துக்கத்தை கொடுக்கிற விஷயம் நடக்கும் பொழுது அதை மீண்டும் 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 உருப்போட்டு கொண்டே இருப்போம். யாராவது ஒருத்தர் நம்முடைய புகழ்ந்தாரோ அல்லது மரியாதை கொடுத்து விட்டாலோ அதை நாம் மீண்டும் மீண்டும் நினைப்பதில்லை. யாராவது ஒருத்தர் நம்மளை அவமரியாதை செய்தார் என்றால், இகழ்ந்தார் என்றால், அந்த வார்த்தை 3 நாளைக்கு நமக்குள் நடந்து கொண்டே இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கும். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பதரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பதருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nithyananda.org. அதாவது உங்க வீட்டு டிவியை எந்த சேனலுக்கு டியூன் பண்றீங்களோ அந்த சேனலை தான் நீங்க பார்ப்பீங்க. அதே மாதிரி உங்க மன அமைப்பை எந்த உணர்வுக்கு டியூன் பண்றீங்களோ அந்த உணர்வை தான் திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில துக்கம் ஆனந்தம்ன்ற ரெண்டு நிகழ்ச்சியுமே நடக்குது, நல்ல நிகழ்ச்சிகளும் நடக்குது, துக்க நிகழ்ச்சிகளும் நடக்குது. நீங்க எந்த மன அமைப்புக்கு உங்களை டியூன் பண்றீங்களோ அந்த மன அமைப்பை தான் திரும்ப திரும்பவும் உங்க மனசுக்குள்ள ஓட விட்டுட்டே இருப்பீங்க. துக்கத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீர்களானால் துக்கம்தான் உங்களுக்குள் மலரும், துக்கம்தான் உங்களுக்குள் மலரும். நீங்கள் ஆனந்தத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் ஆனந்தமான நிகழ்ச்சிகளை மீண்டும் மீண்டும் ஈர்ப்போம். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிக்கை வாங்கி படிக்கிறதுல கூட இந்த திகில், ரத்தம், இரத்தக்கரையோடு அட்டை போட்ட பத்திரிகைகள், இந்த மாதிரி பத்திரிகைகளை மட்டும்தான் வாங்குவார்கள். இந்த மாதிரி துக்கத்தை தரக்கூடிய ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய, வன்முறை எண்ணங்களுடைய அது போன்ற சினிமாக்கள்,
அது போன்ற பத்திரிகைகளை தான் போய் தேடி பிடிச்சு வாங்குவாங்க. ஏற்கனவே நமக்குள்ள துக்கம் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் சேர்த்து உள்ள அனுப்புறது. அழகான ஒரு உபனிஷத் சூத்திரம் ஆகார சுத்தி. ஆகார சுத்தின்னு சொல்வாங்க, ஆகார சுத்தியினால் மனம் சுத்தமாகும். நாமெல்லாம் நினைச்சுக்கிறோம் ஆகார சுத்தி அப்படின்னா வெறும் உணவுல மட்டும் சுத்தம்னு, கிடையாது. ஆகாரம்னா நம் பஞ்சபூதங்கள் வழியா, பஞ்ச இந்திரியங்கள் வழியாக உள்ளே செல்லும் எல்லாமே ஆகாரம் தான். கண் வழியாக நாம பார்க்கின்ற செய்திகளும் ஆகாரம், காது வழியாக கேட்கின்ற விஷயங்களும் ஆகாரம், வாய் வழியாக எடுப்பது மட்டும் ஆகாரம் அல்ல, ஐந்து பூதங்கள் வழி, ஐந்து புலன்கள் வழியாக எடுக்கின்ற அனைத்துமே ஆகாரம். அதனால நீங்கள் பார்க்கின்ற நிகழ்ச்சி தொலைக்காட்சியிலாகட்டும், திரைப்படமாகட்டும், பத்திரிகைகளாகட்டும், அது அனைத்துமே ஆகாரம். தயவு செய்து ஆனந்தத்தை தருகிற நிகழ்ச்சிகளை மட்டும் பாருங்கள். ஆனந்தத்தை தருகிற, மனதை இலகுவாக்குகின்ற, மனதை லேசாக்குகின்ற, மனதை எளிமையாக்குகின்ற நிகழ்ச்சிகளை மட்டும் படியுங்கள். சின்ன விஷயம், ஒருத்தரங்கிட்ட கேட்டாரு, சாமி இப்ப நாட்டு நடப்பை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் சொன்ன, நாட்டு நடப்பு என்னன்னு உனக்கு தெரியாதப்பா. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பார்த்தா என்ன தெரியும்? எங்காவது நடந்த கொலை, எங்காவது நடந்த கொள்ளை, எங்காவது நடந்த விபத்து. நாளைக்கு நியூஸ் பேப்பர் பார்த்தாலும் அதே தான், எங்காவது நடந்த கொலை, எங்காவது நடந்த கொள்ளை, எங்காவது நடந்த விபத்து. என்ன மாற்றம் இருக்கும்? ஊர் மாறி இருக்கும், பேர் மாறி இருக்கும், இடம் மாறி இருக்கும், அவ்வளவுதான் இல்லையா? ஒன்னு இன்னைக்கு கள்ளக்குறிச்சின்னு இருக்கும், நாளைக்கு கடலூர்னு இருக்கும், மூணாவது நாள் விழுப்புரம் இருக்கும், அப்புறம் திருவண்ணாமலைன்னு இருக்கும். ஊர் தான் மாறி இருக்க போகுது, பேர் தான் மாறி இருக்க போகுது. இதை திரும்ப 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 தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறோம்? ஆனா துக்ககரமான விஷயங்களை ஈர்ப்பதில் நமக்குள் ஒரு சுவை, ஒரு ரசனை வந்துருது. அதனாலதான் பாத்தீங்கன்னா சில பேர் பேப்பரை பிரிச்ச உடனே காலமானார் காலத்தை தான் முதல்ல எடுத்து படிப்பாங்க. காலமானார் காலத்தை தான் முதல்ல எடுத்து படிப்போம். உண்மையிலே இதெல்லாம் நமக்குள்ள ஆழமாக புதைந்து போயிருக்கும் மன அமைப்புகள். துக்ககரமான வார்த்தைகளை இழுப்பது, துக்ககரமான செய்திகளை சேகரிப்பது, துக்ககரமான எண்ண ஓட்டங்களை அழைப்பது, இது எல்லாம் நமக்குள் இருக்கும் ஆழமான மன அமைப்பு. ஒரு அழகான ஒரு வார்த்தை, இப்ப ஆங்கிலத்துல ஒரு அறிவியல் வல்லுநர் எழுதியிருக்காரு, சின்க்ரோடெஸ்டினி அப்படின்னு. சின்க்ரோடெஸ்டினின்னு ஒரு புக், ஒரு புத்தகம், அழகான புத்தகம். அதுல வந்து அவர் ஒரு அமெரிக்க நாட்டு மருத்துவர், நம்முடைய இந்திய நாட்டு சாஸ்திரங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணி ஒரு புத்தகம், அழகான புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல அவர் சொல்றாரு, நம்முடைய விபத்து, நோய் இவைகளை எல்லாம் கூட நாம் தான் அழைக்கிறோம்னு சொல்றாரு. விபத்துன்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொல்றாரு. உண்மையிலேயே சொல்கிறேன், அவர் சொன்னது சத்தியம், அவர் சொல்வது உண்மை. நம்முடைய விபத்து கூட நாம் தான் உருவாக்குகிறோம் அப்படின்னு சொல்றாரு. நாம நினைக்கலாம், என்ன சாமி சொல்றீங்க, நாம போய் விபத்தை கூப்பிடுவோமா, நாம போய் வியாதியை கூப்பிடுவோமா, என்ன சாமி சொல்றீங்க, இது எப்படி உண்மையா இருக்க முடியும், நாம நினைக்கலாம். ஆனா நம் மன ஓட்டம், எண்ண ஓட்டம் நம்மை மீறியே எதிர்மறையான விஷயங்களை மீண்டும் மீண்டும் இழுக்கிறது. எதிர்மறையான செய்திகளை கேட்பதிலும், எதிர்மறையான விஷயங்களை தெரிந்து கொள்வதிலும், எதிர்மறையான வார்த்தைகளை அனுபவிப்பதிலும் நமக்கு ஏற்படுகிற சுகம், நம்முடைய சக்தி இந்த எதிர்மறையான விஷயங்களுக்கே செலவாகிறதுனால, எதிர்மறையான விஷயங்களுக்காகவே போறதுனால, இயற்கையிலேயே எதிர்மறையான நிகழ்ச்சிகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழுக்கிறோம்னு சொல்றாரு. சேட்டலைட் வந்து, அதாவது நீங்க உங்க டிவியை சன் டிவிக்கு டியூன் பண்ணீங்கன்னா சேட்டலைட்ல இருந்து அந்த வேவ்ஸை சன் டிவி உங்களுக்கு தெரியும். சேட்டலைட்டை வேற எதுக்காவது டியூன் பண்ணீங்கன்னா, உங்க டிவியை வேற எதுக்காவது டியூன் பண்ணா வேற வேவ்ஸ் தெரியும். எல்லா வேவ்ஸுமே இருக்கு, நீங்க எதுக்கு டியூன் பண்றீங்களோ அந்த நிகழ்ச்சிகள் தெரியும். அதே மாதிரி நம்முடைய மனம் எதுக்கு டியூன் பண்றோமோ அதுக்கு தெரியும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட விஷயங்களுக்கு, கெட்ட நிகழ்ச்சிகளுக்கு அளவுக்கு மீறி கூட்டம் இருக்கும். அளவுக்கு மீறி இந்த விருப்பம் இருக்கும். இன்ஸ்டன்ட் சர்ச்சில் ஒரு தரம்
ஒரு பெரிய சொற்பொழிவு கொடுத்துட்டு இருந்தார். மிக பெருங்கூட்டம். ஒரு நிருபர் கேட்கிறார் அவரை, ஐயா இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருக்கு, இது உங்களுக்கு எவ்வளவு பெரிய பெருமை, உங்களை மக்கள் எவ்வளவு நேசிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? அவர் சொல்றாரு, அப்பா அப்படி சொல்லாத, நாளைக்கே என்னை தூக்குல போடுறதா அறிவிச்சா இந்த மாதிரி நாலு மூணு கூட்டம் கூடும் அதை பாக்குறதுக்கு. என்னை தூக்குல போடுறதா அறிவிச்சு அத ஒரு பொது நிகழ்ச்சியா நடத்தினா இது போல நாலு பங்கு கூட்டம் கூடும். எதிர்மறையான விஷயங்களுக்கு, நெகட்டிவான விஷயங்களுக்கு ஈர்ப்பு அதிகம். நம்முடைய மன அமைப்பும் பாத்தீங்கன்னா எதிர்மறையான விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ருசி அதிகம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த வதந்திகளை பரப்புதல் பாருங்க, நமக்கு ஒரு சுவையான விஷயம், உண்மையிலேயே அது ஒரு ருசியான விஷயம். சாப்பிட்டு முடிச்சதும் திண்ணையில கால் நீட்டிக்கிட்டு வெறுமனே வெத்தலை பாக்கு போட்டோம்னா இனிக்காது, பக்கத்து வீட்டுக்காரோட தலையும் சேர்த்துமென்னா இனிக்கும். இந்த அக்கம் பக்கத்து வீட்டு விஷயங்களையும் சேர்த்து பேசணும்னா ரொம்ப ருசிக்கும். அது செட்டிநாடு பக்கம் பார்க்கலாம், திண்ணையில கால் நீட்டிட்டு வெத்தலை பாக்கு மின்னுட்டே என்ன ஆச்சு, இந்த எதிர் வீட்டுக்காரர் எவ்வளவு வரதட்சணை எடுத்துட்டு வந்தா, பக்கத்து வீட்டுக்காரர் என்ன ஆனாரு, ஓடி வீட்டுல யாரோ ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னாங்களே என்ன ஆச்சு. வெறுமனே வெத்தலை பாக்கு போட்டா இனிக்காது, நாலு வீட்டு விஷயங்களை பேசும்பொழுது ரொம்ப இனிமையா இருக்கும். அது மட்டும் இல்ல, எதிர்மறையான விஷயங்களை, நேர்மறையான விஷயங்கள் கூட எதிர்மறையான விஷயங்களை நம்ம தியான முகாம்ல ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி எப்பவுமே செய்யறது உண்டு. எப்படின்னா வந்திருக்கவங்க அத்தனை பேர் சுத்தி உட்கார வச்சிருவோம் வட்டமா, இந்த முனையில இருக்கவருடைய காதுல ஏதாவது ஒரு செய்தி நான் சொல்வேன், அந்த செய்தி அந்த காது வழியா மட்டும் போகணும், சத்தமா சொல்லக்கூடாது. என் பக்கத்துல உட்கார்ந்து அவருடைய பக்கத்துல உட்கார்ந்து காதல சொல்வார், அவர் பக்கத்துல காதலர் சொல்வார், அந்த காது வழியா மட்டும் போயிட்டு வரும். இது வரைக்கும் ஒரு தரம் கூட நான் சொன்ன செய்தி அப்படியே இந்த பக்கம் திரும்பி வராது, திரும்பி வந்ததே இல்லை. நாங்க மொத்தம் 50 பேர் தான் இருக்கிறோம், அங்க 50 பேர் 60 பேர் தான் இருப்பாங்க. அந்த செய்தி இங்கிருந்து போற செய்தி அதே மாதிரி சுத்தி திரும்பி வரவே வராது. ஏதாவது கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் சேர்த்து மெதுவா அங்க சுத்தி வரும்பொழுது பாத்தீங்கன்னா பெரும்பாலான நேரத்துல நான் என்ன செய்தி சொன்னோ அந்த மாதிரி ரெண்டு பங்கா வந்து சேரும். இந்தாண்ட பக்கம் வரும்பொழுது ஒரு 4 வார்த்தை இங்க சொன்னேன்னா இந்தாண்ட பக்கமா அது வரும்பொழுது ஒரு பெரிய செய்தியா மாறி வரும். அப்படியே சேர்த்து 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 ஒரு சின்ன கதை. ஒரு நாள் கணக்கு ஆசிரியர் பள்ளிக்கூடத்துக்கு வரல. ஒரு மாணவன் சொன்னான், அப்பா எனக்கு கணக்குவாதியார் பள்ளிக்கூடத்துக்கு வரல தெரியுமா. இன்னொரு மாணவன், அவர் ரொம்ப ரெகுலரா வந்துருவாருப்பா, வரலன்னா உடம்பு சரியில்லாம இருக்கும். மூணாவது மாணவன், அப்பா கணக்குவாதியாருக்கு உடம்பு சரியில்லையா அதனால பள்ளிக்கூடத்துக்கு வரல. நாலாவது மாணவர், உடம்பு சரியில்லைனா வராம இருக்கப்பட்டார், ரொம்ப சீரியஸா இருக்கும் அதனாலதான் வரல போல. அஞ்சாவது மாணவர், சீரியஸா இருக்காரா எப்படியும் ஆஸ்பத்திரியிலதான் இருப்பார், அப்பா கணக்குவாதியார் ஆஸ்பத்திரியில இருக்கார். ஆறாவது மாணவர், கணக்குவாதியார் ஆஸ்பத்திரியில இருக்கார். ஏழாவது மாணவர், கணக்குவாதியார் ஐசியூல இருக்கார் தெரியுமாப்பா. எட்டாவது மாணவர், சீரியஸா இருக்காரன் எப்படி இப்படி நேரம் போயிட்டு இருப்பார். ஒன்பதாவது மாணவர், போயிட்டு இருந்தா இந்நேரம் சடங்கு முடிஞ்சிருந்திருக்கும், அப்பா கணக்குவாதியார் செத்து போயிட்டார் தெரியுமா. பத்தாவது மாணவன், கணக்குவாதியார் செத்து போயிட்டா நான் பார்த்துட்டு தான் வந்தேன் தெரியுமா. பதினொன்னாவது மாணவன், அப்பா செத்து போயிட்டார் எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்பதான் வந்தேன் தெரியுமா. 10 நிமிஷத்துல கணக்குவாதியார் லேட்டா வந்தார், அவ்வளவுதான். இது ஸ்வபாவம், மனிதனுடைய ஸ்வபாவம். ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்மறையாக இழுப்பதும் அதை எதிர்மறையாக உருவாக்குவதும் எதிர்மறையாக வெளிப்படுத்துவதும் நம்முடைய மன அமைப்பு, அன்கான்சியஸ் மென்டல் செட்டப். நான் சொல்லும் பொழுது நாம் எல்லாம் உண்மையிலே சிரிக்கிறோம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில அதை எத்தனை தரம் செய்யறோம்னு யோசிச்சோம்னா தெரியும். இன்னொரு சின்ன கதை, நடந்த விஷயம். ஒரு சில கதைகளை நான் திரும்ப திரும்ப சொல்றது உண்டு, நம்முடைய தியான சத்சங்கங்களை கலந்துகிட்டவங்களுக்கு தெரியும். எல்லா ஊர்களுக்கும் வந்தீங்கன்னா சில கதைகளை நான் திரும்ப திரும்ப சொல்றது உண்டு. ஒருத்தருங்கிட்ட கேட்டார், சுவாமி சில நேரங்களில் நீங்க ஒரே கருத்தை மீண்டும் மீண்டும் சொல்றீங்களேன்னு. புத்தர்கிட்ட ஒரு சீடர் கேட்கிறார், சுவாமி 40 வருடமாக நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், புத்தர் 40 வருடம் பிரச்சாரம் பண்ணார், ஆனா நீங்க 40 வருடமா பேசுறதையும் தொகுத்தா ஒரே ஒரு சின்ன புத்தகமா வந்துருச்சு, தம்ம பதம்னு, வெறும் 780 ஸ்லோகம் தான், வேற ஒண்ணும் கிடையாது, தம்ம பதம் வெறும் 780 ஸ்லோகம். 40 வருடமாக புத்தர் பேசிய பிரச்சாரத்தை வெறும் ஒரு சின்ன புத்தகத்தில் அடக்கிட்டாங்க. அப்ப எவ்வளவு போர் அடிச்சிருப்பார் திரும்ப திரும்ப அதையே பேசி. சீடர் கேட்கிறாரு, சாமி 40 வருஷமா திரும்ப திரும்ப இதையே சொல்றீங்களே ஏன்,
புத்தர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, ஒரு தரமாவது நான் சொன்னதை நீ கேட்டிருந்தா ரெண்டாவது தரம் பேசியிருப்பனா? ரெண்டாவது தரம் பேசியிருக்க மாட்டேன்பா. மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுதுதான் அது உள் செல்கின்றது. மீண்டும் மீண்டும் சொல்லப்படும் பொழுதுதான் அது உள்ள போகும். அதனால தான் சில கருத்துக்களை நான் மீண்டும் மீண்டும் சொல்வதுண்டு. ஒரு சின்ன நடந்த நிகழ்ச்சி, ஒருத்தர் எங்கிட்ட வந்து கேட்டார், ஒரு 35 வயது இருக்கும், சுவாமி நான் விவாகரத்து பண்ணணும், நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்டார். அப்பா, விவாகரத்துக்கு தான் ஆசீர்வாதம் பண்ண முடியும், விவாக ரத்துக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை சாமி, என்னால் முடியல, நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். நான் என்னப்பா ஆச்சுன்னு கேட்டேன், என்ன ஆச்சு சொல்லுங்க ஐயா. அவர் சொன்னார், சாமி காலையில் எங்கள் வீட்டம்மா காஃபி எடுத்துனது டேபிளில் வச்சா காஃபி வச்ச வேகத்தில் காஃபி எல்லாம் என் வேட்டியில் சிந்திருச்சு, சண்டை வந்துருச்சு. காஃபி கொட்டினது போய் விவாகரத்துக்கு ஒரு காரணமா? என்னப்பா, ஏதாவது ஒரு ஸ்திரமான காரணமாக சொல்லக்கூடாதா? ஒரு நல்ல காரணமாக கண்டுபிடிக்க கூடாதா? காஃபி கொட்டினது போய் பெரிய விஷயமா? காஃபி கொட்டினோடனே இவர் என்ன கேட்டிருக்காரு? இவர் சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கார். அறிவில்லை, உங்கள் அப்பா வீட்டில் தான் எடுத்துன்னு வந்தேன். அந்தம்மா என்ன பண்ணியிருக்கா, நீ கிழிக்கிற கிழி காஃபியே ஜாஸ்தி, சும்மா குடிச்சிட்டு போவியா? வார்த்தை அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு, வார்த்தை அப்படியே வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கு. நான் கேட்டேன், ஐயா காஃபி கொட்டி இருந்தாங்க கூட அந்த வேட்டி அவங்க தான் துவைக்க போறாங்க, நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படுறீங்க? அதுக்கு போய் ஏன் இவ்வளவு பெரிய சண்டை பண்ணீங்க? அவர் வேகமா சொன்னாரு, சாமி உங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு காஃபி ஊத்துவா, நாளைக்கு ஆசிட் ஊத்துவா, நான் சும்மாவே இருந்தேன், நாளைக்கு ஆசிட் ஊத்துவா, உங்களுக்கு தெரியாது சாமி. மனம் பாருங்க. நான் கேட்டேன், ஐயா என்னங்க ஐயா சொல்றீங்க, காஃபிக்கும் ஆசிடுக்கும் சம்பந்தம் இருக்கா? நம்முடைய மனத்திலே நாம் இதே தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், நாமும் இதே தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாம் அவரை பார்த்து சிரிக்கிறோம், அவர் அந்த கதையை கேட்டு சிரிக்கிறோம், ஆனா நாமும் இதே தவறு செய்யறோம், பல நேரத்தில் செய்யறோம். அதாவது காஃபிக்கும் ஆசிடுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா மனம் எங்கேயாவது இந்த சினிமாவில் பார்த்த நிகழ்ச்சி, டிவியில் பார்த்த நிகழ்ச்சி, பொதுவாக என்ன பண்ணுவோம், டிவியில் ஒரு வில்லி மாதிரி வர ஒரு மாமியாரை பார்த்துருப்போம், ஏதாவது ஒரு டிவி தொடரில். நம்ம மாமியார் உண்மையிலேயே அந்த அளவுக்கு மோசமாக இருக்க மாட்டாங்க, ஏதோ எங்கே போன எங்கே வந்தேன்னு கேட்பாங்க, ஓரளவுக்கு இந்த குடும்பத்தை பொறுப்பாக நடத்துகிறவங்களா இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டிவியில் பார்த்த வில்லி மாதிரியான ஒரு மாமியாரை இவங்க மேலே ப்ரொஜெக்ட் பண்ணி, இவங்க ஏதாவது கேட்டால் அதே மாதிரி இவங்களை நாம் ட்ரீட் பண்ணுறது. இந்த ஏதாவது ஒரு தொடரில் பார்த்த ஒரு கொடுமைக்கார மருமகள், அடங்காப்பிடாதி மருமகள், ஏதாவது ஒரு கேரக்டர் நம்ம மனசில் வச்சுப்போம். நம்ம மருமகள் அந்த அளவுக்கு மோசமாக இருக்க மாட்டாங்க, ஆனால் என்ன பண்ணுவோம், உடனே அதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில். அதாவது அளவுக்கு மீறி துக்கத்தை அதிகப்படுத்துதல், அளவுக்கு மீறி துக்கத்தின் படியை உயர்த்துதல். தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மன தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள், ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322.
ரெண்டு அறிவியல் ஆராய்ச்சி உங்களுக்கு சொன்னா மனத்தினுடைய எண்ணத்தோட சக்தியை பத்தி உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு நம்முடைய எண்ணங்கள் சூழ்நிலையையும் வெளி உலகத்தையும் பாதிக்கிறது அப்படின்னு. அமெரிக்காவில் நடந்த ஒரு ஆராய்ச்சி, நம்ம ECG எலக்ட்ரோகார்டியோகிராம் மெஷின்ஸ் மாதிரியே மரங்களுக்கு ஏற்படுகிற அதிர்வுகளை ரெக்கார்ட் பண்ற ஒரு மெஷின், மரங்களுக்குள்ள ஏற்படுகின்ற அந்த அதிர்வுகளை ஓட்டத்தை ரெக்கார்ட் பண்ற ஒரு மெஷின். ஒரு தோப்புக்குள்ள 20 மரம் இருக்கு, அந்த 20 மரத்தையும் தனித்தனியா இந்த மாதிரி ஒரு ECG மெஷின் மாதிரி ஒரு மெஷின் வச்சு அந்த 20 மரத்தோட அதிர்வு அலைகளையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது காற்றடிக்கும் பொழுது அந்த மரங்களோட அதிர்வு எப்படி இருக்கு, தண்ணி ஊற்றும் பொழுது எப்படி இருக்கு, சூரியன் வரும்பொழுது எப்படி இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன எண்ணம் அவங்களுக்கு, ஏதாவது ஒரு மரத்தை வெட்டும் பொழுது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு. என்ன பண்ணாங்க, ஒரு குறிப்பிட்ட மரத்தை வெட்டுறதுக்காக மரம் வெட்டியே வர சொன்னாங்க, மரம் வெட்டுறவரை வர சொன்னாங்க. அவர் கோடரியை கையில் எடுத்துக்கிட்டு அந்த தோப்புக்குள்ள நுழைஞ்சார். அவ்வளவுதான், அந்த தோப்புக்குள்ள ஒரு குறிப்பிட்ட மரத்தை வெட்டுறதுன்ற எண்ணத்தோட நுழைஞ்சார். அந்த மரத்தை நோக்கி கூட வரல, அந்த தோப்புக்குள்ள நுழைஞ்ச அந்த வினாடியே அந்த மரத்தோட கிராஃப் மட்டும் கண்டபடி துடிக்க ஆரம்பிச்சது. அந்த மரத்தோட கிராஃப் மட்டும் கண்டபடி துடிக்க ஆரம்பிச்சது. தயவு செய்து கேளுங்களேன், இது கதை அல்ல ஆராய்ச்சி. கண்டபடி துடிக்க ஆரம்பிச்சது. விஞ்ஞானிகளுக்கு புரியல, ஒருவேளை இது எதேச்சியா நடக்குதோ அப்படின்றதால திரும்பவும் வர சொன்னாங்க. அவரை திரும்பவும் வந்தா திரும்பவும் அதே மாதிரி துடிக்குது. அப்ப அவங்க சொன்னாங்க, நீ வராத, இன்னொரு மர வெட்டி அழைச்சிட்டு வரலாம், வேற ஒரு மரத்தை வெட்ட சொல்லி அழைச்சிட்டு வரலாம்னு வந்தாங்க. இன்னொரு மர வெட்டிக்கிட்ட, அப்பா நீ இந்த மரத்தை வெட்ட வேண்டாம், நீ இன்னொரு மரத்தை வெட்டுன்னு சொல்லி வேற ஒரு மரத்தை வெட்டணும்னு சொல்லி இன்னொரு மர வெட்டி அழைச்சிட்டு வந்தாங்க. அவர் உள்ள வந்த உடனே அந்த குறிப்பிட்ட மரத்தினுடைய கிராஃப் துடிக்க ஆரம்பிச்சது. ஒரு தரம் அல்ல, இரு தரம் அல்ல, 20க்கும் மேற்பட்ட முறை இந்த ஆராய்ச்சியை செய்யும் பொழுது சரியா எந்த மரத்தை வெட்டணும்னு நினைக்கிறார்களோ அந்த மரத்தோட அந்த உணர்வு மட்டும் மேலும் கீழுமாக அளவுக்கு மீறி துடிக்க ஆரம்பித்தது. ஒரு தரம் அல்ல, இரு தரம் அல்ல, மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுதும் இதே விதமான ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு ரெக்கார்ட் டேட்டா வெளிப்பட துவங்கியது. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன ஆராய்ச்சி, 3 ரோஜா செடி, ஒரே மாதிரியான ரோஜா செடி, ஒரே மாதிரியான உரம், ஒரே மாதிரியான மண், ஒரே மாதிரியான தொட்டி, ஒரே மாதிரியான நீர், ஒரே மாதிரியான சூழ்நிலை, தட்ப வெப்பநிலை. ஆனா 3 அறையில அந்த 3 செடியை வச்சுட்டாங்க. ஒரு செடி ஒரு அறைக்கு ஒருத்தர் தினசரி போவார், அந்த செடியை பார்த்து நீ ரொம்ப நல்ல அழகான ரோஜா, அழகாக இருக்கிறாய், நன்றாக மலர்வாய் அப்படின்னு நல்ல வார்த்தைகளை பேசுறது. நம்ம நினைக்கலாம் ரோஜாக்கு தமிழ் தெரியுமா சுவாமி, ஆனா ஏதோ ஒரு மொழியில பேசியிருக்கார், ஏதோ ஒரு மொழியில பேசுறாரு. ரோஜாவுக்கு மொழி புரியுமா சாமி, அது நமக்கு தெரியாது, ஆனா நல்ல வார்த்தைகளை பேசியிருக்கார். 2வது ரூமுக்கு போவார், எதுவும் பேச மாட்டார், ஒரு 2 நிமிஷம் சைலண்டா உட்காந்துட்டு வெளியில வந்துடுவார். 3வது அறைக்கு போவார், நீ உருப்பிட மாட்ட, நீ எதையுமே செய்ய மாட்ட, நீ என்ன பண்ணாலும் நடக்காது, உன்னால பூக்க முடியாது, நீ வெறும் முள் தான், நீ ஒரு முட்புதர் அப்படின்னு பழித்து இழித்து பேசுவார். இது ஒரு ஆராய்ச்சியாவே பண்ணியிருக்காங்க. 21 நாள் தொடர்ந்து இது நடந்து இது செய்யப்பட்டது. 21 நாள் காலையில் அவர் எந்திரிச்சு 3 அறைக்கும் போவார், ஒரு ரோஜாவை புகழ்வார், இன்னொரு ரோஜாவை அமைதியோட வந்துடுவார், இன்னொரு ரோஜா செடியை இகழ்ந்து பேசுவார். ஆராய்ச்சியின் வெளிப்பாடு, ஆராய்ச்சியினுடைய முடிவு ஆச்சரியக்கத்தக்க, அதிர்ச்சி தரத்தக்க முடிவு. எந்த செடியை புகழ்ந்து புகழ்ந்து பேசுவாரோ அந்த செடி 2 வளர்ந்திருந்தது. எந்த செடியை அமைதியோடு பார்த்துட்டு வந்துருவாரோ அந்த செடி ஓரளவு வளர்ந்திருந்தது. அந்த இகழ்ந்து பேசப்பட்ட செடி இறந்து விட்டது. ஒரு முறை அல்ல இந்த ஆராய்ச்சியும், ஏதோ ஒரு தரம் எதேச்சியா நடந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. அமெரிக்காவில் ஒரு தரம் நடந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க, ஒரு தரம் முடிவு வந்தா ஒத்துக்க மாட்டாங்க. மீண்டும் 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 11 முறை ஆராய்ச்சி செய்யப்பட்டது. மீண்டும் மீண்டும் எந்த செடி இழித்து பேசப்படுகிறதோ அது இறந்து விடுவதையும், புகழ்ந்து பேசப்பட்ட செடி வளர்வதையும், மௌனமாக
நடத்தப்பட்ட செடி ஓரளவு வளர்ந்திருப்பதையும் நிரூபித்திருக்கிறார்கள். நம்முடைய எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. நம்முடைய எண்ணத்திற்கு ஆழமான வலிமை உண்டு. நீங்க எந்த எண்ணங்களோடு உங்கள் மன அமைப்பு உருவாக்குகிறீர்களோ அதுபோன்ற நிகழ்ச்சிகளை உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கிறீர்கள். எப்படி டிஷ் ஆண்டனா சேட்டலைட் வேவ்ஸ் இழுக்குதோ அதே மாதிரி உங்களுடைய மன அமைப்பு உங்கள் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை இழுக்கிறது. உங்கள் எண்ண ஓட்டம் உங்களை சுற்றி இருக்கும் உலகத்தை பாதிக்கிறது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய எண்ண ஓட்டமும் நம்முடைய வார்த்தை ஓட்டமும் மற்றவர்களை பாதிப்பதில்லைன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. மற்றவர்களை பாதிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையையும் பாதிக்கிறது. பொதுவாகவே நம்முடைய எண்ண ஓட்டத்திற்கு நாம் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நாம நினைக்கிறோம் உள்ள நாம என்ன நினைச்சாலும் யாருக்கு தெரிய போது, விடுப்பா. வாயில பேசும்போது மட்டும் நல்ல வார்த்தையா பேசினா போதும், பேசும்போது மட்டும் நல்ல வார்த்தையா பேசினா போதும். பல நேரத்தில் நான் பார்த்துருக்கேன் ஒரு சின்ன கதை. நாலு நண்பர்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்களாம். அதுல ஒருத்தர் எந்திரிச்சு போனாராம். அந்த நாலு நண்பர்களும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தப்ப யாரையோ ஒருத்தர் ஒருத்தரை பத்தி பழிச்சு பேசிட்டு இருந்தாங்க. இந்த நாலு பேர்ல ஒருத்தர் எந்திரிச்சு போனவனே அந்த எந்திரிச்சு போனவரை பத்தி இந்த மூணு பேரும் பழிச்சு பேச ஆரம்பிச்சாங்க. ரெண்டாவது ஆள் எந்திரிச்சு போன உடனே அந்த எந்திரிச்சு போனவரை பத்தி இந்த மீதி இருக்க ரெண்டு பேர் பழிச்சு பேச ஆரம்பிச்சாங்க. அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் எந்திரிச்சு போனதும் பின்னாடி இருக்க இடிச்சு காமிச்சாராம். அது நம்முடைய மன அமைப்பு, நம்முடைய மன அமைப்பு. இந்த இல்லாது இருப்பவரை பற்றி பழித்தல்றது நாம நினைக்கிறோம். இந்த இல்லாது இருப்பவரை பழிக்கிறதால அவருக்கு தெரியாது அப்படின்னு. இன்னொன்னு, முன்னாடி இருக்கும் பொழுது இனிமையாக பேசுதல், அவர் அப்படி நகர்ந்த உடனே நம்ம நினைக்கிற மாதிரி வன்மையாக பேசுதல். இந்த வன்மையாக பேசுதல்னால அவருக்கு தெரியாது, அதனால ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு தான் பேசுறோம் இல்லையா. வன்மையாக பேசுவது அவருக்கு கெடுதியோ இல்லையோ நமக்கு கெடுதி, அதனால தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம கையில ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, ஒரு மனம் தான் இருக்கு. அந்த ஒரு மனத்தை வச்சுதான் நம்ம வாழறோம். அந்த ஒரு மனத்தை கத்தி மாதிரி மத்தவங்களை குத்த உபயோகம் பண்ணா அதே மனத்தை வச்சு நாம நம்மளே குத்திப்போம். இப்போ ஒருத்தர் வீட்டுல திருமணம்னா அவங்க வீட்டுக்கு அவங்க போய் அழைக்கிறாங்க. ஆண் மட்டும் போனா ஆண் மட்டும்தான் வருவாராம், பெண்ணும் போனாங்கன்னா தான் பெண்ணும் வருவாங்க. அதாவது நான் யார் தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா இருந்தோம்னா எங்க போனாலும் நாம் அவமதிக்கப்பட்டதாகவே தோணும். மன அழுத்தம் உங்களை வாட்டுகிறதா? எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கிறதா? கடந்த கால நினைவுகளால் அவதிப்படுகிறீர்களா? உங்களுடைய இந்த எல்லா பிரச்சனைகளுக்கான மூல காரணம் சிறு வயதிலிருந்தே உங்களுக்குள் உங்களை சுற்றி இருக்கும் சமூகத்தால் உருவாக்கப்பட்ட எதிர்மறையான மன அமைப்பு. நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் உங்களின் எதிர்மறையான மன அமைப்பை மாற்றுவதற்கான சக்தி வாய்ந்த தியான முறைகளும் தியான பயிற்சிகளும் இத்தியான முகாமில் அளிக்கப்படுகிறது. இந்த நான்கு நாட்களும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லேயர் பை லேயரான சம்ஸ்காரங்களை ஆழ்ந்து வெளியில் எடுக்கிறது தான் செய்ய போறேன். நீங்கள் பிறந்த போது இருந்த அதே கபடமில்லாத ஆனந்த உணர்வை திரும்ப பெற நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. நான்ங்கிற அந்த உணர்வை விட்டு சகஜத்தன்மைக்கு, எளிமைத்தன்மைக்கு, இனிமைத்தன்மைக்கு வந்தோம்னா எங்க போனாலும் நாம இனிமையா இருக்க மாதிரியே தோணும். எங்க போனாலும் நமக்கு அளவுக்கு மீறி மரியாதை அளிக்கப்பட்ட மாதிரியே தோணும். எங்க போனாலும் நமக்குள்ள பொங்கி வந்துட்டே இருக்கும். ஒரு அழகான ஒரு ஜென் கதை. ஒரு வீரன், மிகப்பெரிய வீரன், போர் வீரன், ஞானிகிட்ட போய் கேட்கிறான், சுவாமி நரகம்னா என்ன? அவர் கேட்டாரு, பதில் சொல்லாம நீ என்னப்பா பண்றன்னு கேட்டாரு. இவன் சொன்னான், நான் ஒரு போர் வீரன் அப்படின்னா. நீயா? உன்னை பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே. உன்னை போய் யாருப்பா வேலைக்கு வச்சுக்கிட்டது போர் வீரனா? எந்த மடையும்ப்பா உனக்கு போய் சம்பளம் கொடுக்கறான்? இதை கேட்ட உடனே அவருக்கு மகா கோபம். போர் வீரன் என்ன பண்ணுவான்? உடனே கத்திய உருவிட்டான். கத்திய உருவி, என்ன பார்த்தா இப்படி சொன்ன? நான் யாருன்னு காமிக்கிறேன் பார்.
கோபம் கொந்தளிக்க கொந்தளிக்க தகதக்க கத்தியை உருவிட்டான். கத்தியை உருவி காமிக்கிறான், நான் யாரும் காமிக்கிறேன் பார். அந்த ஞானி சொன்னார், இதான் நரகம்பா அப்படின்னா, இதுதான்பா நரகம் அப்படின்னாரு. உடனே அவனுக்கு பளிச்சுன்னு ஒரு வினாடி புரிஞ்சு போச்சு வீரனுக்கு. ஓ, நமக்குள் கொந்தளிக்கிற இந்த கோபம் அகங்காரம், அகம், என்னை சீண்டி விட்டாரே அப்படிங்கிற அகம், இதுதான் நரகமா? அது புரிஞ்ச உடனே, பளிச்சுன்னு புரிஞ்ச உடனே, ஐயோ எந்த தவறு செய்து விட்டோம், எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிட்டோம், ஒரு ஞானிய போய் கொல்ல இருந்தோமே அப்படின்னு அந்த கத்திய உடைவாள்ல வச்சுட்டு என்ன மன்னிச்சிருங்க சுவாமி அப்படின்னு கெஞ்சினான். அப்பா இதுதான் சொர்க்கம் அப்படின்னாரு. அதுதான் நரகம், இதுதான் சொர்க்கம்னு முடிச்சிட்டாரு. எங்கெங்கெல்லாம் நாம வருத்தப்படுகிறோமோ, அவமதிக்கப்பட்டதாக நினைக்கிறோமோ, அங்கெல்லாம் உண்மையிலேயே ஏதாவது தப்பு நடந்திருக்கும். ஒண்ணுமில்ல, உங்களை யாராவது ஒருத்தர் பார்த்து நீ 100 கோடி ரூபா ஊழல் பண்ணி ஏமாத்திட்ட அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வருமா? வராது. ஆனா நீ ரொம்ப கோபக்காரம்பா, நீ சரியான கஞ்சம்பா அப்படின்னு சொன்னா கோபம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 கோடி ரூபா ஊழல் பண்ணிட்டேன்னு சொல்றதுல சுத்தமா உண்மையே இல்லை, அதனாலதான் கோபம் வர்றதில்ல. நம்மளை பார்த்து ஒருத்தர் கஞ்சன்னு சொன்னார்னா, நீ கோபக்காரன்னு சொன்னார்னா நமக்கு கோபம் வருதுன்னா என்ன அர்த்தம்? அந்த சொன்ன வார்த்தைகள் எங்கேயோ உண்மை இருக்கு. நம்மை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தைகளில் எங்கேயோ உண்மை இருக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு வேதனையும் துக்கமும் வருகிறது. நாம சொல்ற இந்த ஹானர் டிசானர்ன்றதே நாம் நமக்கு நாமே ஈர்த்து கொள்கின்ற ஒரு விஷயம். நம்முடைய மன அமைப்பை வைத்துத்தான் இந்த ஹானர் டிசானர் அப்படிங்கிறதே நடக்குது. மரியாதை அவமரியாதைங்கிறதே நம்முடைய மன அமைப்பை வைத்துத்தான் நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நம்முடைய சக்தி விரயமாவது நம்மை பற்றி நமக்கு ஒரு தெளிவில்லாமல் இருப்பதுதான். நம்மை பற்றி நமக்கு ஒரு தெளிவில்லாமல் இருக்கும் பொழுதுதான் அளவுக்கு மீறி அகங்காரத்தை வச்சு வாழ ஆரம்பிக்கிறோம். நம்மை பற்றி நமக்கு ஒரு தெளிவு வரும் பொழுது அளவுக்கு மீறி அகத்தோடு வாழ மாட்டோம். இந்த சூத்திரத்தில் ரொம்ப அழகா சிவன் சொல்றாரு, ஈஸ்வரன் சொல்றாரு, மரியாதைக்கும் அவமரியாதைக்கும் இடையில் சமமாக இருத்தல். மரியாதைக்கும் அவமரியாதைக்கும் இடையில் சமமாக இருத்தல்னா, மரியாதையினாலும் அவமரியாதையினாலும் நான் மாறுவதில்லை என்ற தெளிவில் இருத்தல். உண்மையிலேயே மற்றவங்களை, மற்றவர்கள் நம்மை பற்றி சொல்லும் கருத்துக்களையும் மற்றவர்கள் நமக்கு கொடுக்கும் மரியாதையும் நம்ம ஏன் இந்த அளவுக்கு ஆழ்ந்து தேடுறோம்னா, நம்மை பற்றியே நமக்கு ஒரு மரியாதை இருப்பதில்லை, நம்மை பற்றியே நமக்கு ஒரு தெளிவு இருப்பதில்லை. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், மற்றவங்க எல்லாம் நம்மளை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நாமளா தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம 2-3 உளவாளை வைப்போம், அவ என்ன சொன்னா என்னை பத்தி, அவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்களே என்னை பத்தி என்ன சொன்னாங்க, என்னை பத்தி ஏதாவது பேசினாங்களா, தனியா 2-3 பேரை வச்சு விசாரணை வேற பண்ணி பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு கதை, கதைன்றத உதாரணம், இந்த குழந்தைகள்லாம் சீட்டு கட்ட வச்சு கட்டடம் கட்டும் பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி தான் நாமளும் மற்றவங்கெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நம்மளை பற்றி நாமளே ஒரு கட்டடம் கட்டி வைக்கிறோம். இப்போ 4 பேர் நம்மளை வந்து புகழ்ந்தா அதில் ஒன்று நான் வேணாம்னு சொல்லலை, இல்லை தப்பே கிடையாது. ஆனால் அதை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய மன அமைப்பை அமைத்தீர்களானால் அடித்தளம் இல்லாமல் கட்டப்படும் கட்டிடம் போல் நீங்கள் எந்த வினாடியும் இடிந்து விழலாம். அடித்தளம் இல்லாமல் கட்டப்படும் கட்டடமும் மற்றவர்கள் கருத்தை வைத்து கட்டப்படும் மன அமைப்பும் ஒன்று. நம்முடைய வாழ்க்கையிலேயே, தினசரி வாழ்க்கையிலே பாருங்க, 4 பேர் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களாம் நம்மளை பத்தி என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நம்மளை பத்தியே ஒரு கருத்தை வச்சிருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில சம்பந்தமே இல்லாத யாராவது ஒருத்தர் கூட நீ உருப்பட மாட்டே அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவோம், அதை வச்சு 2 நாள் டிப்ரெஸ்டாவே இருக்கும், 2 நாள் மன உளைச்சல்லையே இருக்கும். யாரோ ஒருத்தருடைய வார்த்தை கூட நம்மளை மன அழுத்தத்தில் போட முடியும். வேற ஒன்றும் இல்லை, அந்த சீட்டு கட்டு குழந்தைங்க கட்டுற சீட்டு கட்டு கட்டடத்தில் ஒரு சீட்டு கட்ட ஒரு ஒரு கட் கட்ட உருவினீங்கன்னா என்னாகும், ஒரு சீட்டை எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், மொத்தமாக இடிஞ்சு விழுந்துடும். அதே மாதிரி நம்முடைய பர்சனாலிட்டி, நம்முடைய நம்மளை பற்றி நமக்கே ஒரு நம்முடைய பர்சனாலிட்டியை நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்க கொடுத்த சர்டிஃபிகேட்டெல்லாம் வச்சு கட்டி வச்சுருக்கோம். யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும், மொத்தமா இடிஞ்சு விழுது. வேற ஒண்ணுமே இல்லை, நீங்க இடிஞ்சு விழும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா யாராவது உங்களுக்கு கொடுத்த சர்டிபிகேட் எடுத்துட்டு இருப்பார், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இருக்காது, வேற ஒண்ணும் இருக்காது.
நீங்க எப்பப்பெல்லாம் இடிஞ்சு விடறீங்களோ, எப்பப்பெல்லாம் மனமுடிஞ்சு விடறீங்களோ, அப்பெல்லாம் திரும்பி பாருங்க. திரும்பி பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை, யாராவது ஒருத்தர் சர்டிபிகேட் எடுத்துட்டு இருப்பாரு, யாராவது ஒருத்தர் அவர் சர்டிபிகேட் எடுத்துட்டு பாரு. சாமி எப்பவுமே சொல்றது உண்டு, தயவு செஞ்சு மற்றவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நினைச்சு உங்க காலத்தை வீணாக்காதீங்க. ஏன்னா அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவர் நினைச்சிட்டு அவர் காலத்தை வீணாக்கிட்டு இருக்காரு. உண்மையில பாத்தீங்கன்னா மற்றவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா அவரு நீங்க அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. மற்றும் ருத்ராபிஷேகம், ருத்ரர் என்றால் பாவங்களிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் விடுவிப்பவர் என்று பொருள். சிவபெருமானே ருத்ரர் எனப்படும் புதுப்பிக்கும் கடவுளாக அருளுகின்றார். வேதங்களின் மத்தியில் இந்த ருத்ரம் அமைந்துள்ளது. பஞ்சபூதங்களில் ஒன்று அக்னி. அந்த அக்னியின் மூலம் இறைவனை வழிபடுவது ஹோமம் எனப்படுகிறது. புதுப்பிக்கும் கடவுளான ருத்ரரை பிரார்த்தித்து ருத்ர ஹோமம் செய்யப்பட்டது. பல்வேறு சித்த மூலிகைகளை கொண்டு செய்யப்படும் ஹோமத்தின் இந்த காற்றை சுவாசிப்பவர்களுக்கு நோய்களை குணப்படுத்தி ஆரோக்கியத்தை அளிக்கிறது. ருத்ர ஹோமத்தின் தொடர்ச்சியாக ருத்ராபிஷேகம், சக்தி வாய்ந்த ருத்ர மந்திரங்களை ஓதிக்கொண்டே ஸ்ரீ நித்யானந்தேஸ்வரருக்கு புனித அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபடுவதே ருத்ராபிஷேகம். ஒரு வாழும் ஞானியால் செய்யப்படும் சக்தி வாய்ந்த ருத்ராபிஷேகத்திற்கு நம்முடைய நேர்மறையான பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் சக்தி உண்டு. எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்மளை பத்தி அவர் என்ன நினைக்கிறாரு நாம கவலைப்படுறோம், அவர் நம்மளை பத்தி இவர் என்ன நினைக்கிறாருன்னு அவர் கவலைப்பட்டிருக்காரு பட்டுட்டு இருக்காரு. இந்த ஒருவர் மற்றவரை பற்றி என்ன நினைக்கிறார் நினைத்து கவலைப்படுவதில் தான் நம்முடைய சக்தியின் பெரும்பங்கு வீணாகிறது, நம்முடைய எண்ண ஓட்டத்தின் பெரும்பங்கு வீணாகிறது. ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டாரு, சுவாமி என்னுடைய வியாபாரத்திலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னால் ஆனந்தமா இருக்க முடியல, ஏதாவது ஒரே ஒரு உபதேசம் சொல்லுங்களேன், ஏதாவது ஒரே ஒரு கருத்தை சொல்லுங்களேன் என்னுடைய வாழ்க்கையை ஆனந்தமாக்குறதுக்கு. நான் சொன்ன ஒரே ஒரு கருத்து வேணும்னு கேட்டிங்கன்னா இது ஒன்று தாங்க ஏன் சொல்ல முடியும், இந்த ஒரே ஒரு வார்த்தை மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று நினைத்து உங்கள் மனோசக்தியை உங்கள் எண்ண ஓட்டத்தை உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். ஏனென்றால் அவர் நீங்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று நினைத்து கொண்டு அவருடைய காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார். உண்மையில பாத்தீங்கன்னா நம்முடைய எண்ண ஓட்டம் பொதுவா நமக்கு ஏறத்தாழ ஒரு ஒரு நாளைக்கு 12 மணி நேர எண்ண ஓட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தூக்க காலம் கனவு காலத்துல கூட எண்ண ஓட்டம் உண்டு, ஆனா தூக்க காலத்திலையும் கனவு காலத்துல தெளிவான எண்ண ஓட்டம் கிடையாது. தூக்க காலத்தையும் கனவு காலத்தையும் விட்டுட்டோம்னா சாதாரணமா ஒரு 12 மணி நேரமாவது நமக்கு எண்ண ஓட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த 12 மணி நேர எண்ண ஓட்டத்திலே 12 மணி நேர மனோசக்தியில 12 மணி நேரத்தினுடைய மனசக்தி நமக்கு இருக்கு அப்படின்னா இதுல 2 மணி நேரம் மட்டும்தான் உபயோகமான ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செலவாகுது. மீதி 10 மணி நேர மனோசக்தி மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை யோசிப்பதற்கும் மற்றவர்கள் நம்மை பற்றி நினைக்கும் கருத்தை உயர்த்துவதற்கும் தான் செலவாகிறது. ஆழ்ந்து உங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஹானர் டிசானர் மரியாதை அவமரியாதைன்னு சொல்ற இந்த இரண்டு கருத்துக்குள்ளாகவே இந்த இரண்டு விஷயங்களுக்குள்ளாகவே நம்முடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி சக்தியை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். ரமண மகரிஷி ரொம்ப அழகா சொல்றார், நான் யார் என்று நமக்கு தெரியாதவரை நம்மை பற்றி மற்றவர்கள் சொல்கின்ற கருத்தை வாங்கித்தான் நம்மை பற்றி நாமே ஒரு முடிவுக்கு வருகிறோம். எப்படின்னா இங்கிருந்து ஒரு பார்சல் மெட்ராஸ்க்கு அனுப்புறீங்க, இங்க லோக்கல்ல போஸ்ட் ஆபீஸ் முத்திரை குத்துவாங்க, அப்புறம் ஹெட் போஸ்ட் ஆபீஸ் முத்திரை குத்துவாங்க, அப்புறம் அங்க போனதும் மெட்ராஸ்ல முத்திரை குத்துவாங்க, அங்க லோக்கல் போஸ்ட் ஆபீஸ் முத்திரை குத்துவாங்க, அதுக்கப்புறம் போய் டெலிவரி ஆகும். அந்த டெலிவரி நடக்கிறதுக்குள்ள அது 5-6 முத்திரை அந்த பார்சல் மேல குத்தப்பட்டு விடும். அந்த 5-6 முத்திரைகள் குத்தப்பட்டு 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 சில நேரத்துல பார்சல் என்ன நினைக்கும், தான் அந்த முத்திரைகளின் தொகுப்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிடும். அந்த பார்சலுக்குள்ள இருக்கிற சாமான விஷயம்னு நினைக்காம
அந்த முத்திரைகளின் தொகுப்பாக பார்சல் தன்னை நினைத்து கொண்டால் அது எந்த அளவுக்கு தவறோ அதே போல் தான் நாமளும். நம்ம மேல சொசைட்டி பலவிதமான முத்திரைகள் குத்துது, பலவிதமான ரப்பர் ஸ்டாம்ப் குத்துது, நல்லவன் கெட்டவன் வள்ளல் தர்மகர்த்தா கஞ்சன் அப்படின்னு பலவிதமான முத்திரைகள் குத்தப்படுது. இந்த முத்திரையெல்லாம் தொகுத்து இதனுடைய மொத்த தொகுதி தான் நாமன்னு நம்மளை நாமளே நினைச்சுக்கிறோம். கிடையாது, அந்த பார்சலுக்கு உள்ள இருக்கிற விஷயம்தான் நாம், பொருள் நாம், நம் மீது குத்தப்படும் முத்திரைகளின் தொகுப்பு நாம் அல்ல. முத்திரைகளின் தொகுப்பு நாம்னு நாம நினைக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையே சரியான முத்திரைகளை பெறுவதில் தான் கழியுமே தவிர உள்ள இருக்கிற சரியான மன அமைப்பை பெறுவதில் கழியாது. பெரும்பாலான நம்முடைய நேரமே பாத்தீங்கன்னா இமேஜ் கிரியேட் பண்றதெல்லாம் செலவாகுமே தவிர கேரக்டரை கிரியேட் பண்ண செலவாகாது. ரெண்டு விஷயம் இருக்கு, கிரியேட்டிங் த இமேஜ், கிரியேட்டிங் த கேரக்டர். பெரும்பாலான நேரம் நம்மை பற்றிய ஒரு இமேஜை கிரியேட் பண்றது தான் நம்ம செலவு பண்றோமே தவிர கேரக்டர் கிரியேட் பண்றது செலவு பண்றதே இல்லை. கேரக்டர் கிரியேட் பண்றது தான் நித்தியம், இமேஜை கிரியேட் பண்றது மித்தியம். மித்தியம் அப்படின்னா நிலையில்லாதது. இமேஜை கிரியேட் பண்றது அப்படிங்கிறது மித்தியம், இன்னைக்கு இருக்கும் நாளைக்கே இடிஞ்சு போகும். ஆனா கேரக்டர் கிரியேட் பண்றது நித்தியம். மன அமைப்பை உருவாக்குவது, தெளிந்த மன அமைப்பை உருவாக்குவது தான் சத்தியம். நம்ம உண்மையிலேயே நம்ம இமேஜை கிரியேட் பண்ற நேரத்தில் பத்துல ஒரு பங்கு கேரக்டர் கிரியேட் பண்ண செலவு பண்ணனாலே இமேஜ் தானா வந்துடும். இமேஜ் வந்து உண்மையிலேயே நிழல் மாதிரி இல்லையா, வேணான்னு விட்டுட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தா பின்னாடியே வரும். வேணும்னு அதை ஓடி ஓடி பிடிச்சிங்கனாலும் பிடிக்க முடியாது, தப்பிச்சு போயிட்டே இருக்கும். இமேஜ் பார்த்தீங்கன்னா நிழல் மாதிரி உண்மையிலேயே, அது வேணான்னு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம்னா நம்ம பின்னாடியே அது வரும். அது வேணும்னு அது பின்னாடி நாம ஓடி 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 பிடிச்சோம்னாலும் என்ன பண்ணும், கையில சிக்காத ஒரு காலியான ஒரு நிழலாகத்தான் இருக்கும். ஈஸ்வரன் சொல்வது போல இரண்டாவது சூத்திரத்தில் ஈஸ்வரன் சொல்வது போல சம சத்ரௌச்ச மித்ரேச்ச சமோ மானாவ மானயோகோ என்ற இந்த சூத்திரத்தை புரிந்து இந்த சூத்திரத்தின் ஆழ தத்துவமான மற்றவர்களால் ஏற்படுத்தப்பட்ட, மற்றவர்கள் நமக்கு அளித்த போலி மன அமைப்பையும், போலி பர்சனாலிட்டி, போலி மனித அமைப்பையும், போலி கௌரவத்தையும் வைத்து கொண்டு இருக்காமல் நம்மை பற்றி நாமே தெளிவாய் தெரிந்து கொண்டு நித்தியமான ஆனந்தத்தை தரக்கூடிய மன அமைப்பை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 0802720284.